வணக்கம் ராம்தாஸ் ஐயா, தமிழ்நாட்டை வந்து மூணா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு கருத்தை வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்லிருக்கீங்கல்ல. உங்களோட அரசியல் பாருங்களேன், ஒன்னு மரத்தை வெட்டணும் அப்படின்னு இருக்கு, இல்லனா மாநிலத்தை பிரிக்கணும் இருக்கு, ஜாதியை வச்சு இப்படி அரசியல் அப்படிதான் இருக்கு பாருங்களேன். ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படிங்கறத உங்ககிட்ட எதிர்பார்க்கவே முடியல. ஏங்கய்யா நீங்க அதுல சொல்றீங்க, இந்த மாதிரி பெரிய மாநிலங்களான உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்ட உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் எல்லாம் அதிக அளவுல பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பிரிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த ஃபேக்ட்ஸ் டேட்டாவோட அடிப்படையில வந்து சொல்லியிருக்கீங்க? அதாவது அரசு தரக்கூடிய அறிக்கைகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் எல்லாம் பாவர்ட்டி, அது வறுமையில வந்து 40% அதிகமான மக்கள் வந்து அங்க வறுமை கொட்டு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிக அளவுல இருக்கு, அதனாலதான் வந்து அங்கிருந்து அடுத்த மாநிலங்களுக்கு வந்து மைக்ரண்ட் லேபரா வந்து போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க வந்து இந்த தாய் சேய் இறப்பு விகிதம் இருக்குல்ல, இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி, மெட்டர்னல் மொர்டாலிட்டி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. சுகாதார கட்டமைப்புல வந்து ரொம்ப ஒரு மோசமா இருக்கு. முதலீடுகள் வந்து அந்த மாநிலத்துல வந்து பெருசா வந்து வர்றதே இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நெகட்டிவான ரிப்போர்ட்ஸ் தான் அந்த மாநிலங்களை பத்தி வருதுங்கய்யா. நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி வந்து பாசிட்டிவான விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கறது வந்து தெரியலங்கய்யா. அதாவது சின்னதா இருந்தா வளர்ந்துரும் அப்படின்றது எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு தெரியல. ராம்தாஸ் ஐயா நல்லா கேளுங்க, அதாவது இந்தியால பெரிய மாநிலங்களா இருக்கு பாருங்களேன், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, இந்த மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல அதாவது அதிக நம்பர் ஆஃப் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், லிட்ரஸி, கல்வி அடிப்படையில, அதே மாதிரி பொது சுகாதாரம் பார்த்து வந்து ஹாஸ்பிட்டல், இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்க வரக்கூடிய முதலீடுகள், வேலை வாய்ப்பு, கட்டுமானம் அப்படின்னு எல்லாத்திலயுமே வந்து அதிக எண்ணிக்கையில டாக்டர்ஸ் இருக்கிறது அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த பெரிய மாநிலங்கள் வந்து சிறப்பா வந்து பங்காற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்கனாமிக் சர்வேல இருந்து எல்லாத்திலயுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சிறுசு பெருசுங்கிறது வித்தியாசம் கிடையாதுங்கய்யா. அந்த மாநிலங்களை எந்த விதமான தலைமைகள், தலைவர்கள் வந்து வழி நடத்துறாங்க அப்படிங்கறதுலதான் வளர்ச்சி இருக்கு சரிங்களா. அதை விட்டுட்டு வந்து இப்ப உங்களை மாதிரி ஜாதியை வச்சு அரசியல் பண்ற, இல்ல நரேந்திர மோடி மாதிரி மதத்தை வச்சு அரசியல் பண்ற பாஜக, பாமக அப்படின்னு இருந்தா அதெல்லாம் எந்த மாநிலமா இருந்தாலும் வளரவே முடியாது சரிங்களா. அதாவது வந்து ஒரு விஷயம், தொலைநோக்கு சிந்தனை வேணும், எல்லா மக்களையும் வந்து சமமா பாவிக்கிற எண்ணம் வேணும், அப்படி ஒரு சமத்துவமான ஒரு வளர்ச்சிக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அரசியல் சிந்தனை உள்ள தலைவர்களா இருக்கணும். இப்ப இதேதான் வந்து உலக அளவுலயும் பாருங்களேன், நீங்க சொல்ற மாதிரி பெரிய நாடுகள் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா, சைனா, கனடா அப்படின்னு இருக்க நாடுகள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இப்ப ஆப்பிரிக்கா கண்டத்துல எடுத்துக்கோங்க, 53 நாடுகள் இருக்கு, அதுல சின்ன நாடுகள் நிறைய இருக்கு, ஆனா பெருசா வளரவே இல்லை. ஏன்? எல்லாத்துக்குமே உங்களை மாதிரியும் பாஜக இருக்கவங்க மாதிரியும் ஒரு சிந்தனை இருங்க. நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லவா, இப்ப தர்மபுரிங்கிற மக்களவை தொகுதி எப்படி பெரிய தொகுதியா இருக்கும், பெருசா இருக்கும், அங்க போய் அன்புமணியை வந்து நிப்பாட்டினீங்க, அன்புமணியால ஜெயிக்க முடியல சரிங்களா. இப்ப அதே இது பெண்ணாகரம் அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில போய், அது ஒரு சின்ன அளவுக்கான பாப்புலேஷன் இருக்க தொகுதியில போய் நிறுத்தினீங்க, அங்கேயும் வந்து அன்புமணி ஜெயிக்க முடியல. அப்ப பெருசு சிறுசுங்கிற வித்தியாசம் கிடையாது, போய் அங்க போய் வழி நடத்துற அங்க நிக்கிற ஆளுமை யார் அப்படிங்கறதா முக்கியங்கய்யா. நீங்க சொல்றீங்களே தமிழ்நாட்டை மூணா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நான் சொல்றேன் தமிழ்நாட்டை 30 பிரிச்சா கூட அன்புமணி ஆளையெல்லாம் முதலமைச்சர் இல்ல, எம்எல்ஏவே ஆக முடியலையே, அப்புறம் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் சரிங்களாயா. நீங்க அதனால என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ஊருக்கு உபதேசம் பண்றதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிறாருல அன்புமணி சார், அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கொரோனா பாதிப்பு எப்பெல்லாம் போய் உன்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியில போய் மக்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த வேலையெல்லாம் செஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கணுங்கய்யா. அதை விட்டுட்டு அவரு பாருங்க, பச்சை குத்திட்டு தெரிஞ்சிட்டு சின்ன பிள்ளை மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரை நாடாளுமன்றத்துக்குன்னு ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அங்க வந்து அசைம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபாக்கு வந்து லெட்டர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாருங்க இப்படி எல்லாம் யாராச்சும் இருக்கா? அன்புமணிக்கு வந்து இருக்கிறதுல அட்டண்டன்ஸ் ரொம்ப லோ அப்படிங்கிறாங்க. அப்ப அன்புமணி மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டை மூணா வந்து பிரிக்கணும், தென் மாவட்டத்திலயும் குரல் வருது, மேற்கு மாவட்டத்திலயும் குரல் வருதுங்க. நீங்க யார் சொன்னா? யாருமே அப்படிலாம் சொல்லல, ஒரு மதிக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே சொல்லல, யாராவது உங்களை மாதிரி ஜாதி சங்க தலைவர்கள் தான் சொல்லிருப்பாங்க. ஐயா நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடுங்கிறத பிரிக்கணுங்கிற எண்ணம் யார்கிட்ட இருக்கும் தெரியுமா?
ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவன்ட்ட தான் இருக்கும். ஏன் அப்படின்னா தனித்துவமான மாநிலம் இதற்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்பாடு கலாச்சாரம் கொள்கையோட வந்து இருக்கிற மாநிலம், அதை வந்து சிதைக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. தமிழ்நாடுங்கிறது உங்களை மாதிரி ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து போயிருக்காங்க, ஆனா அந்த தமிழ்நாடுங்கிற பேரு கேளுங்க, நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில பேரறிஞர் அண்ணா வந்து சொன்னாரு, யாரு பட்டாபிராமன் சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் கேட்டார் தமிழ்நாடுன்ற பேர் என்ன அவ்வளவு பெரிய இதா அப்படின்னு. அப்ப சொன்னாரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் மணிமேகலை பரிபாடல் பதிற்று பத்துன்னு இலக்கியங்களிலே குறிப்பிட்டப்பட்ட பேரு, அப்படி ஒரு பெருமை வாய்ந்தது தமிழ்நாடு அப்படின்னு. அப்படி ஒரு தமிழ்நாட்டை மூணா பிரிக்கணும் அப்படின்னு உங்களுடைய சுயநலத்துக்கு, பாஜக ஆர்எஸ்எஸ் ஓட சுயநலத்துக்காக எல்லாம் இப்படி பேசாதீங்க. தயவு செய்து இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்யறதை இத்தோட நிறுத்திக்குங்க. நன்றி.